Hello friends, welcome to Narmatha's Tamil Kitchen. In this video, kitchen organization idea da vandu paakaporam. Ennoda veetu kitchen la na endha maadhiri la organizer use panni organize panirken appdinu oru chinna idea da vandu paakaporam. So vaanga adha pathi detail ah vandu paakalam. Masala box vandu paathina nammaloada kitchen la rombave vandu avasiyamana onnu. Adhuvume vandu paathina konjam different ana collections la vandu na collect panni vechirken. So adhu vandu paathina stainless steel adukapra vandu ceramic collections ellame vandute irukku. So onna na nama vandu paakalam. Stainless steel வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான box வந்து நான் யூஸ் பண்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சின்னது, இன்னொன்னு வந்து பெருசு. சோ சின்ன சைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது காமிக்கிறேன். சோ ஓபன் பண்ணுனே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஒரு லேயர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த லேயர்ல நம்ம வந்துட்டு மிளகாய் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உள்ள வந்துட்டு 7 சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தாளிப்புக்கு தேவையான ஐட்டम्स எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். ரெண்டு வாரத்துக்கு வந்து எனக்கு வந்து வரும் கடுகு, சீரகம், மிளகு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர். சோ நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா இதனோட பிரைஸ் வந்துட்டு 350 அந்த மாதிரி பிரைஸ் சின்னது. இது வந்து பாத்தீங்கன்னா 500 அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து இருக்கு. இது வந்து நல்லா வந்து பெரிய சைஸ். இதுல வந்துட்டு நம்ம daily நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ற பவுடர் வெரைட்டيز எல்லாம் வந்து வெச்சுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரே பாக்ஸ்ல வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். சோ மேலே வந்து ஒரு ப்ளேட் இருக்கு. சோ அதுல ஸ்பூன் வச்சிட்டு நம்ம வந்து எடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து வசதியா இருக்கும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர். சோ நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்க முடியல அப்படினா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபிள் ரேட்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மிதா 99 ரூபீஸ்க்கு இந்த மாதிரியும் வந்து கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாளிப்புக்கு தேவையான கலெக்ஷன் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். சோ சென்டர்லயே வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம வந்து ஸ்பூன்ஸ் வந்து போட்டு நம்ம ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏர் டைட்டா தான் இருக்கும் இந்த இது. ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டைலிஷா உங்களோட கிச்சன் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான உடன் வித் செராமிக் கலெக்ஷன்ல இருக்கிற ஒரு 5.5 பெட்டி மாடல் தான் இது. இது வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லி தான். 1500 ருபீஸ் வந்து வருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் இல்லை டெய்லி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கடுகு, மிளகு அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கிச்சனும் வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்கவும். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு டெக்கோ பீஸ் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் 5.5 பெட்டி தான். இதில் நம்ம வந்துட்டு அட் அ டைமில் வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான். ஸ்பைசஸ் வெரைட்டிஸும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் வெரைட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ் கடுகு, மிளகு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி எடுக்கிறது வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைசரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கும். ஸோ நம்மளோட கிச்சனை வந்து ஸ்பேஸ் சேவிங்காக வந்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு 10 ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாரல் ஷேப்பில் வந்துட்டு அழகாக வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக வந்து வச்சுக்கணும், கிச்சனில் இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த இதுலேயும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூ பெட்டல் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் 3 டிவிஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் காமிச்சதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிளாஸ்டிக் இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இயரிங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்பூன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து வேர்ட்டிக்கலாக வந்துட்டு நம்மளோட கிச்சனில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா வேர்ட்டிக்கலாக நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயும் வந்து கடுகு மிளகு எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஆர்கனைசர் தான். எல்லாத்துலேயும் இண்டிவிஜுவல் ஸ்பூன் இருக்குது, நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன் என்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பிரியாணி மசாலாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே டைமில் வந்துட்டு ஒவ்வொரு கண்டெய்னர்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் வந்து காமிக்கிறேன். ஸோ அட் அ டைமில் வந்து 6 ஸ்பைசஸ் நம்ம பிரியாணி இலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி மொக்கா அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப
ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஆர்கனைசர்ஸ். ஸோ என்னோடய வீட்டு கிச்சனில் நான் என்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது அப்டேட்ஸ் செஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.